இதோ சுதன் பரிசுத்தாவியின் பேராலேம் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, டான் டிவி நேயர்களே, ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே, இந்த திருப்பலியானது விசேடமாக உங்கள் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே மௌனமாக உங்கள் கருத்துக்களை சமர்ப்பியுங்கள். இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவநிலையை உணர்ந்து எங்கள் குற்றங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். சபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செயலும், அவர் வந்து தட்டும் போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உம்மோடு தூயாவியார் நன்றி பிள்ளைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசாயா நூலிலிருந்து யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. உறுதி நாளில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கரைக்கறி வாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓரினத்திற்கு எதிராக மற்றோரினம் வாள் எடுக்காது, அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, அகமகள்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகள்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகள்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்ட போது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகள்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளை கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள்.
அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகள்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகள்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். உன் கடவுளாகி ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெறும்படி நான் மன்றாடுவேன். அகமகள்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளே, எங்களை முன்னே நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முகோலியை காட்டியருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியுமாக்கே. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாவுமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீரின் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல் என்றால் அவன் செல்கிறான். வேறொருவனிடம் வா என்றால் அவன் வருகிறான். என் பணியாளரை பார்த்து இதை செய் என்றால் அவன் செய்கிறான் என்றார். இதை கேட்ட இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்காருங்கள். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் திருவருகை காலத்தின் முதலாவது வார நாளிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். நேற்றைய நாள் ஞாயிறாகும். நேற்று நாங்கள் முதல் மெழுதிரியை கொளுத்தி இந்த திருவருகை காலத்தை ஆரம்பித்திருந்தோம். வார நாள் இன்று ஆரம்பிக்கிறது. இன்றைய இந்த வார நாளிலே இன்றைய நச்சையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தலைப்போடு ஒட்டிய விஷயமாக இருக்கிற இந்த முதலாவது ஞாயிறு, முதலாவது வாரம், நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு அல்லது விசுவாசம், இந்த தலைப்பிலே எங்களை சிந்திக்க அழைக்கிறது. நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நினைக்காத காரியங்கள் கூட நடக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அதே போன்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு இந்த நூற்றுவர் தலைவனிடம் காண்கிறார். நூற்றுவர் தலைவர் என்று சொன்னால் அவன் ஒரு படைத்தளபதி. அவனுக்கு கீழே நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்கள் பணிபுரிவதற்கு. இவன் ஒரு கமாண்டர். இவன் உத்தரவுகளை கொடுக்கின்றவன். இவன் எதை சொல்லுகின்றானோ அதை அவர்கள் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட், தண்டனை வழங்கப்படும். அவ்வாறு ரோமை படையிலே இவன் ஒரு பிரபல்யமானவன், பொறுப்பு மிக்கவனாகவும் காணப்படுகிறான். இப்போ அது மாத்திரமல்ல, அவனுடைய நம்பிக்கை இயேசுவை வியப்புக்குள்ளாகிறது. இயேசுனாரே, அவரை பின்தொடர்ந்து வந்த மக்கள், இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்றார், இத்தகைய ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை
ஆழமான ஒரு எதிர்நோக்கை நான் இவ்வளவு காலமும் எத்தனை இடத்துல போய் போதித்திருக்கிறேன், நல்ல செயல்கள் செய்திருக்கிறேன், அந்த இடத்துல நான் காணல. அப்படி ஒரு நம்பிக்கையை நான் இந்த புறையினத்தானாகிய நூற்றுவர் தலைவனிடத்திலே கண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையின் ஊடாக அவன் கேட்பது நடைபெறும். இதிலே இந்த நச்சையில் சொல்லப்படுகிறது, அவனுடைய பையன் முடக்கு வாதமுற்றிருந்தான் என்று. ஆனால் உண்மையில் லூக்காஸ் நச்சையில் இருக்கிறது அவனுடைய பணியாளன். பணியாளன் தான் சரியாக இருக்க வேண்டும். அவனுடைய ஒரு ஊழியக்காரன் நலமற்று இருந்தான். அந்த ஊழியக்காரனுக்காக இவன் வந்து பரிந்து பேசுகிறான். அதுதான் பெரிய ஒரு விஷயம். அவன் சக ஊழியனையும் அவன் மதித்தான். அவன் ஒரு சாதாரண மனிதனாக அவன் எண்ணாமல் தனக்கு கீழே, தன்னுடைய உத்தரவுக்கு கீழே வேலை செய்கின்றவனை கூட ஒரு தன்னுடைய மகனை போல அவன் பார்த்தான், இரக்கம் கொண்டான். அவன் நோயிற்ற பொழுது இவனுக்கு அது வருத்தியது. எனவேதான் இயேசுநாதரை தேடி வருகிறான். உண்மையில் அவனுடைய விசுவாசம் வியக்கத்தக்க ஒரு விசுவாசமாக இருக்கிறது. அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். பின்னாளில் திருச்சபையானது அவனுடைய அந்த வார்த்தையை தான் நாங்கள் நற்கருணை உண்பதற்கு முன்னர் இந்த திருப்பலியிலே வைத்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திரல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குன்னலமடையும். அங்கே அவன் ஊழியன் நலமடைவான் என்று சொல்லியிருப்பான். இங்கு நாங்கள் அதை ஆன்மா நலமடையும் என்று சொல்லுகிறோம். காரணம், அவனுடைய விசுவாசம் அத்தகையது, அவன் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை அளப்பெரியது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த திருவேறு காலத்தை சிறப்பாக பயன்படுத்துவோம். இந்த முதல் வாரத்தை நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றி கொள்வோம். அதனூடாக வாழ்வடையோம். இந்த சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவான் நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மெனுழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. அன்றைய குற்றம் நீங்க என்னை கழுவியர்களும் என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தீர்கள். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் இங்கு இறை பெற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நுறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசான்னா,
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை எடுக்கின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை மீட்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமண நின்று ஓடியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி என்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் பரவி இருக்கும் அந்த திருவாவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயன் நோயில் இமானுவேல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்யறலும். மேலும் வைத்தலும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு ஒன்றராயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் சமரீதோலையின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பெரு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கிறோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் யேசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருவியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சு சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.